வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா, காஞ்சிபுரத்துல இருக்க பரதராஜ பெருமாள் கோயிலுக்கு பக்கத்துல இருக்க ஒரு தெருவுல அவங்க வந்து கொலு பொம்மை செஞ்சு விற்கிறாங்க. ஸோ அங்கே நம்ம ஷாப்பிங் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகழகான பொம்மைகள்லாம் செஞ்சு விற்கிறாங்க. இவங்களே தான் கெமிக்கல் எதுவும் போடாமல் வெறும் களிமண்ணில் தான் செஞ்சு விற்கிறாங்க. ஸோ எல்லா பொம்மையுமே அவங்க ஹேண்ட் கிராஃப்டட் தான். ரொம்ப அந்த தெருவில் இருக்கவங்க வந்து அதுதான் அவங்களோட தொழிலாக அவங்க செய்கிறாங்க. இது எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது. ரொம்ப மைன்யூட் டீட்டெயில்ஸோடு ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு வீட்டுக்குள்ளே போயிருக்கோம். இந்த வீட்டில் பார்த்திங்கன்னா இவ்வளோ பொம்மை வச்சுருக்காங்க. எல்லாமே ரொம்ப அழகழகாக இருந்தது. ஸோ இது வந்து ஒரு ஃபாரஸ்ட் செட் மாதிரி, ஒரு யானை, குதிரை அந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. இதெல்லாம் வந்து சுவாமி அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. இப்போ எப்படி இந்த பொம்மையெல்லாம் செய்கிறாங்கன்றது நம்ம போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இவங்க ஆல்ரெடி செஞ்சு வச்சுருந்தாங்க, ஏன்னா இது ஆல்ரெடி காயணும் இல்லையா, அதனால் இவங்க ஆல்ரெடி செஞ்சு வச்சுருந்தாங்க. ஸோ இப்போ வந்து அந்த கேப்ஸ் எல்லாம் இவங்க ஃபில் பண்ணுறாங்க. எங்கெங்கே கேப் இருக்கோ களிமண்ணில் வச்சு அவங்க ஃபில் பண்ணுறாங்க அந்த கேப்பை. எங்கேயாவது கிராக் அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் கூட அதை இந்த கிளே வச்சு ஃபுல்லாக இது பண்ணி எல்லாத்தையும் சரி பண்ணிடுறாங்க. ரொம்ப அழகாக பண்ணுறாங்க. இப்போ இவங்களோட அடுத்த ஸ்டெப்பாக அந்த காய வச்ச, அதாவது சரி பண்ண காய வச்ச பொம்மையை இவங்க வந்து ஒயிட் பெயிண்டில் கோட் பண்ணுறாங்க. அது ஒரு கோட்டிங் பண்ணதுக்கப்புறம் தான் நமக்கு கலர் கோட்டிங் பண்ணி நமக்கு அழகாக கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் கோட்டிங், வெள்ளை கலரில் கொடுக்குறாங்க. இதே மாதிரி தான் எல்லா பொம்மைக்கும் காமனாக கொடுக்குறாங்க ஒயிட் கலரில். ஸோ இது வந்து அடுத்த கலர் கோட்டிங் கொடுக்கறதுக்காக வச்சுருக்காங்க. ஒரு ஆள் வந்து ஒரு கோட் ஒயிட் கோட்டிங் கொடுத்தாங்கன்னா அடுத்த ஆள் வந்து ஆட்டோமேட்டிக்காக கலர் கோட்டிங் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து சிவன், பார்வதி, அதுக்கப்புறம் விநாயகர், முருகர் இருக்க மாதிரி ஒரு சிலை. இதுக்கு இப்போ தான் கோட்டிங் கொடுக்குறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒயிட் கோட்டிங் கொடுத்து காய வச்சுருக்காங்க. இதுக்கெலாம் இன்னும் ஒயிட் கோட்டிங் கொடுக்கணும். அந்த சைடு வந்து கலர் கோட்டிங் கொடுத்து காய வச்சுருக்காங்க. இது எல்லாமே இவங்க கையில் செஞ்ச அழகான பொம்மைகள். இதில் தான் இவங்க இதுக்கப்புறமா கோல்டன் கலர் அந்த மாதிரி கலர் வச்சு அழகாக அந்த ஜுவல்ஸு, சாரி அப்படின்னு டிவைட் பண்ணி அழகாக நமக்கு கலர் கொடுத்து கொடுக்குறாங்க. இதில் இவங்க ஸ்ப்ரே பெயிண்ட்டும் யூஸ் பண்ணுறாங்க, நார்மல் பெயிண்ட்டும் யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு விநாயகர். இது வந்து ஃப்ரண்ட்டில் அவங்க வந்து என்னெல்லாம் இருக்குதுன்னு காட்டுறதுக்காக வச்சுருக்காங்க. இதில் வந்து விவசாயி செட், அதுக்கப்புறம் சுவாமி, கல்யாண செட், சீமந்தம் செட்டுன்னு எல்லா செட்டும் வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து வெளியில் வச்சுருக்காங்க, கொஞ்சம் பெரிய பெரிய சாமி மாதிரி. ஸோ இது பார்த்திங்கன்னா லக்ஷ்மி, சரஸ்வதி அவங்கெல்லாமும் இருக்காங்க, தட்சிணாமூர்த்தி. ஸோ நீங்களும் கண்டிப்பாக வரதராஜ கோயில் பெருமாள் பக்கத்தில் இருக்க தெருவில் இந்த மாதிரி நிறைய வீட்டில் செய்கிறாங்க. ஸோ எந்தெந்த எல்லா வீட்டுக்குள்ளும் போனீங்கன்னா வித்தியாச வித்தியாசமான பொம்மைகள் வச்சுருப்பாங்க. நாங்கள் இந்த இயர் வந்து லவகுசா பொம்மையும் அண்ணாமலையார் பொம்மையும் வாங்கியிருந்தோம். அதோடய ஃபோட்டோ கடைசியாக அந்த வீடியோ எண்டில் போட்டிருக்கேன். நாங்கள் போன வருஷம் சென்னையில் இருக்க மயிலாப்பூர் ஷாப்பிங் போயிருந்தோம், கொலு ஷாப்பிங். அந்த வீடியோவோட லிங்க்கு எங்களோட இன்னொரு சேனலில் இருக்குது, அதோடய சேனல் லிங்க்கு கீழே. இந்த கடையோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதை வச்சு நீங்கள் அந்த கடைக்கு போயிட்டு இந்த மாதிரி அழகான பொம்மை வாங்கிக்கலாம். இங்கே எல்லா பொம்மையுமே ப்ரைஸ் வைஸ் வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது. அந்த பொம்மைக்கான கரெக்ட் ப்ரைஸ் இங்கே கொடுக்குறாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் போய் அங்கே வாங்குங்க. லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐகன். நெக்ஸ்ட் வீக் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.